நமஸ்காரம் மாமா. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க மாமா. நடராஜன் மாமி. உங்க பேரு? சங்கரி. உங்களுக்கு பூர்வீகம் எந்த ஊரு? கும்பகோணம். சுவாமி மலை. சுவாமி மலை. உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுறது? 84. நீங்க படிச்சதுனா எங்க? நான் படிச்சதுதான் மெட்ராஸ். சேலம். சேலம். ஹை ஸ்கூல் சேலம். அப்புறம் காலேஜும் சேலம் தான் படித்தேன். வேலைக்கு வந்தது நெய்வேலியில் வேலை பண்ணேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்தேன். சரி. உங்களோட வேதம் என்ன? யஜுர்வேதம். என்ன கோத்திரம் நீங்க? கௌசிக கோத்திரம். சூத்திரம் என்ன கோத்திரம் நீங்க? ஆபஸ்ட் நம்பர் சூத்திரம். உங்களோட குலதெய்வம் எங்க இருக்குமாமா? சுவாமி மலை. சுவாமி மலை. உங்க அப்பா எங்க இருந்தா? உங்க அப்பா அப்பாவோட அவெல்லாம் எந்த பூர்வீகம் எங்க இருந்தா? சேலத்துல வேலை பண்ணிட்டு. திருடமுதூர் தான் ஊரு. பூர்வீகம் வந்து திருடமுதூர். அப்புறம் சேலத்துல வந்து செட்டில் ஆயிடுச்சு. சரி சரி. நீங்க இப்போ சாமிமலைக்கு அடிக்கடி போயிட்டு வருவேலா? வருஷத்துக்கு போய் அபிஷேகம். பிரதேசம் எல்லாருமே சேர்ந்து போய் மாமனார் இருக்கிறதே எல்லாமே சேர்ந்து போவோம். சரி. இப்ப பிரதேசம் எல்லாம் சேர்ந்து போறோம். இப்பதான் கொஞ்சம் தனியா. சரி சரி. முதல்ல நெய்வேலியில ஒர்க் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்தேன். உங்க அப்பா எங்க இருந்தா? சேலம். சரி. அங்கதான் வேலை பார்த்தாளா? அங்கதான் வேலை பார்த்தேன். உங்க அப்பாவோட அப்பா உங்க தாத்தாவை பத்தி டீட்டெயில் தெரியுமா? அவ பேர் தெரியுமா? என்ன தாத்தா? அப்பா தாத்தா வந்து புரோகிதத்துல தான் இருந்தா. எங்க பேர் என்ன? பேர் தான் ஞாபகம். சரி சரி. ஏ ஐயாசாமி நினைக்கிறேன். ஏதா எங்க அப்பா இன்சியர் ஆடும்போது சரி ஐயாசாமின்னு நினைக்கிறேன் நான். உங்க மாமி உங்க பூர்வீகம் எந்த ஊரு? அவெல்லாம் வந்து ஏழு தலைமுறையா ஆபத் சன்னியாசம் வாங்கிட்டு. என் தாத்தா எல்லாம் பரமாச்சாரியால் பெயர் ஆபத் சன்னியாசம் வாங்கிட்டு சித்தியானம். எங்க பேர் என்ன? ராமநாத தீட்சை இருந்து உபயாரபுரத்துலயே ஆபத் சன்னியாசம் வாங்கிட்டு. உபன்யா இல்ல, உபயாரபுரத்தை விட்டு வந்துட்டான். ஓஹோ. வந்துட்டு இங்க சென்னையில தான் அவ பையன் இருக்கான். கடைசியில வந்து அவ ஏழு தலைமுறையா வந்துட்டு இருக்கு. அந்த அந்த தலைமுறையெல்லாம் உமையாரபுரத்திலே இருக்கு. அந்த அதிஷ்டானங்கள்லாம் அங்க இருக்கு. இவன் வந்து சென்னையில பையன் வேலையில இருந்தான். அதனால வந்து இங்க இருந்துட்டு இருந்தா. சரி சரி. சின்ன வயசுல நீங்க சுவாமி மலைக்கு போயிருக்கலாம்? ஸ்கூல் வருஷம் வருஷம் போகும். அங்க அக்ரஹாரம் எல்லாம் பாப்பேல? அங்க அதாவது அங்க கோயில்ல கோயிலே தங்கி போ ரூம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வருவோம். எல்லாம் பிரதேசம் எல்லாரும் ஒன்னா போய் வந்துடுவோம். அப்பா இருக்கச்சு அப்பாவோட போவோம். அப்புறம் சரி. உங்களுக்கு மகாபெரிவாவை தரிசனம் பண்ணிருக்கலாம்? பெரியவா மகாபெரிவாவை தரிசனம் பண்ணிருக்கலாம். எப்ப ஃபர்ஸ்ட் பண்ணேன் தரிசனம்? இப்ப நடந்தது தெரியாம இருக்கு. ஆனா நான் மரத்திலே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிருந்தேன். சரி. உங்க மரத்தோட எப்பல இருந்து கனெக்ஷன் என்ன? எங்க இருந்து உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. அதான் எங்க இந்த காமாட்சி அம்மன் அந்த மேல் கோபுரம் இல்லையா, அந்த கோல்ட் பேட்டர் எல்லாம் பண்ணாங்க அப்ப இருந்தது. மடத்திலே இருந்து? காஞ்சிபுரம் மடத்திலே. காஞ்சிபுரம் மடத்திலே. சரி சரி. மகாபரிவால தரிசனம் பண்ண அனுபவங்கள் சொல்லுங்க. எப்படி இருந்தது? தினம் போய் சின்ன வயசுல இருந்தே நான் அவரை பாத்துக்கிட்டேன். நான் சின்ன வயசுல இருந்தே நான் அவரை பாத்துக்கிட்டேன். ஏன்னா எங்க ஆத்துல அடிக்கடி போவாருவாருனால அவரை பாத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த இதுக்கு கூட இந்த அவருடைய அந்த கனகாபிஷேகம் அந்த இது ஆச்சு இல்லையா, எல்லாரும் இது குடுக்கலாம் அப்படின்னா தங்கம் குடுக்கலாம் அப்படின்னா. நான் வந்து என்னன்னா கொஞ்சம் அந்த ஜிஆர்டி அந்த இவர் வாங்குறதா சொல்லிட்டு இருந்தேன். ஜிஆர் நடராஜன் அங்கதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்ததுனால நேர காந்தியூர்த்தே கொடுத்துடலாம்னு எடுத்துக்கணும். அந்த காசு எடுத்துக்கணும். எடுத்துட்டு வந்தாக்க வந்து இங்க வாங்கிக்க மாட்டேன், இங்க இங்க கொடுக்குறதுல நீங்க அங்கதான் கொடுக்கணும்ட்டேன். ஐயோ ஏன்னா நெருங்கிட்டு இது எனக்கு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஐயோ நம்ம சொல்லுமே அவரு கொடுக்க முடியும் இவர் வாங்கிக்கணுமே அப்படியே ரொம்ப இதுவா இருந்த மனசுக்கு வருத்தமா இருக்கு. அப்ப வந்து பரமாச்சாரியால் வந்து ரொம்ப இதுவா இருந்ததுனால தரிசனம் கொடுக்கல. அப்புறம் வந்து நான் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கச்சே திடீர்னு
தரிசனம் கொடுக்குறா அப்படின்னா சரின்ட்டு போனா அங்க ஒரே கூட்டம். அவர் வந்து அந்த அங்க ஒருத்தர் இருக்கல பக்கத்துல இருக்காரு, அவளும் நான் தூரத்துக்கு நின்றுக்க வாங்கணும் அப்படின்னா நான் அந்த கையில காசை வச்சு அப்படியே அழுகி நின்று இருக்கேன், இந்த வாங்கிக்கிறேன் வாங்கிக்கணும். அப்புறம் வந்து வாங்கணும்னே இவரை கூட பாக்கலாம் அந்த கூட்டத்துல நெருக்கிட்டு உள்ள போய் முன்னாடி நின்று இந்த பெரியவாளுக்கு இந்த இடம் கொண்டிருக்கேன் பெரியவா வாங்கிக்கணும் அப்படின்ட்டு கையில கொடுத்தான். அவர் வாங்கி அவரோட தலை இது பாதம் எல்லாத்திலையும் வச்சுக்கிட்டேன். ரொம்ப எனக்கு அது மறக்க முடியாத ஒரு சம்பவம், அது என் லைஃப்ல மறக்கவே முடியாது. அப்படி ஒரு அழுகா எதுக்கு இப்படி நீ டைரக்டா வாங்கிட்டு எனக்கு எனக்கு ஸ்பெஷல் ஆமா. எங்க அண்ணா கூட சொன்னா நான் மரத்திலே இருக்கேன் எனக்கு கூட அது மாதிரி கிடைக்கல உனக்கு அது மாதிரி கிடைச்சிருக்கடி அப்படின்னு டைரக்டா அவருக்கு வந்து இந்த இதை வாங்கி அப்படி வாங்கிட்டு ரொம்ப அது எனக்கு மனசு அப்படி எப்ப நினைச்சிட்டாலுமே ஒரு இதுவா இருக்கும். உங்க ஆத்துக்குன்னு உள்ள பூஜைகள் இருக்கா என்ன இருக்கு? நித்தியப்படி என்னென்ன பண்ணுவேன் அவருக்கு கொஞ்சம் பத்தி சொல்லுங்க. உங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு பெரியவ பையன் சின்னவன் அவன் சிங்கப்பூர்ல இருக்கான். அவன் சிங்கப்பூர்ல பிராமண சமாஜத்துல ஒன் ஆஃப் த மெம்பர். அவன் தான் இந்த இதான இதெல்லாம் பண்றதுனா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க எல்லாம் பண்ணி அவன் தான் எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காளா உங்களோட வேற உங்களோட ஊர் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்குன்னு பூஜை இருக்கா? அதை தவிர இப்ப நீங்க சொன்ன வரலட்சுமி நோம்பு எல்லாத்துலயும் அது மாதிரி உங்க ஆத்துலயும் ஏதாவது பூஜைகள் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. நானும் சரி ஒண்ணும் இல்லையா ஸ்ரீ வித்யா எடுத்துட்டு எடுத்துட்டு நான் ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க மடத்துல கைங்கரியம் பண்ணிருந்தேன்னு சொன்னேன், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. காமாட்சி அம்மன் கோயில்ல கோபுரத்து அந்த டயத்துல எப்படி இருந்தது உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. டெய்லி மாமா மட்டும் அங்க தனியா இருந்தேன். வருஷம் இருந்தது மாமா அங்க காஞ்சி தொடர்ந்து விடாம பண்றதுக்கு உங்களோட மெசேஜ் என்ன என்ன பண்ணும் நினைக்கிறேன்? அவ வந்து ரெகுலரா இந்த சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஆத்துல ஒரு பூஜை பண்ணிட்டு அப்படியே இருக்கணும். அதாவது முடிஞ்ச போதெல்லாம் குலதெய்வத்துக்கு வந்துட்டு போகணும். இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் மாமா.